குட்டீஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நானும் வருவேன் ஸோ இது ஒரு கதை மாதிரி இருக்குது நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அம்மா கரடி இருக்குது குட்டி கரடி இருக்குது ஸோ அம்மா கரடி வந்து குட்டி கரடி கிட்ட நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு குட்டி கரடி அம்மா நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி குட்டி கரடி சொல்லுது சரி வா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க குட்டீஸ் இப்போ வந்து குட்டி கரடி என்ன சொல்லுச்சு அம்மா நானும் வரேன் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சில்ல அதனால் அம்மா கரடி சரிவா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ இப்போ கடைக்கு எதில் போகிறாங்க ரயிலில் போகிறாங்க அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பாருங்கள் தொடர் வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம ரயிலில் போகணுன்னா என்ன பண்ணணும் டிக்கெட் வாங்கணும்ல்ல அதனால் இந்த குட்டி கரடி என்ன சொல்லுது பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி கரடி சொல்லுது அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி சீனோ வரிசையில் நில் ஓகே நீ தான் வாங்கிறியாமா டிக்கெட் நீயே வாங்கு ஃபஸ்ட்டு நீ வந்து லைனில் நிற்கணும் வரிசையில் நில்னா லைனில் நிற்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சீனு யாரு இந்த குட்டி கரடியோட பேர் ஓகே ஸோ இந்த குட்டி கரடியோட பேர் வந்து சீனு ஸோ சீனு நீ வந்து வரிசையில் நில் அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்குறியாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இந்த குட்டி கரடி என்ன சொல்லுதுன்னா வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா ஸோ லைனில் தான் நிற்கணுமான்னு சொல்லி கேட்குது இந்த குட்டி கரடி அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் செல்லம் அப்பொழுது தான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும் ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க லைனில் நின்னா தான் நம்ம போய் டிக்கெட் வாங்க முடியும் இல்லைன்னா வந்து ஒவ்வொருத்தரும் இடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க அதனால் இடித்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைனில் நின்று டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு ரயிலில் ஏறி நின்று போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க தம்பி அதாவது சீனு இங்கே பாரு வண்டி நின்ற பின் இறங்கலாம் ஸோ ரயில் எப்போ நிற்குதோ அப்போ நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வண்டி போயிட்டுருக்கும்போது நம்ம இறங்க முடியுமா இறங்கினா என்னாகும் கீழே விழுந்துருவோம் அடிப்படும் ஓகே அதனால் எப்போவுமே ரயில் இருந்தாலும் பஸ் இருந்தாலும் ஸோ கார் பைக் எது இருந்தாலும் வண்டி நின்ற பின் இறங்கணும் ஓகே அதுதான் அவங்க அம்மா சொல்றாங்க ஓகே அதுக்கு சீனோ அதாவது குட்டி கரடி என்ன சொல்லுது சரி அம்மா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அம்மா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லி குட்டி கரடி சீனு சொல்லுது சீனு வந்து அம்மா கிட்ட அம்மா அம்மா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அவங்க அம்மா அதாவது அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க வாங்கலாம் இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் சரி குட்டி கரடி நான் உனக்கு பழம் வாங்கி தரேன் பழம் எங்கே இருக்குது ஆப்போசிட் சைடு அதாவது இந்த பக்கம் இருக்குது ஸோ நடுவில் வந்து காரு எல்லாம் போயிட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கார் பஸ் இல்லை ஏதாச்சும் வரதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ரோட் க்ராஸ் பண்ணலாம் இருபுறமும் பார்த்த பின் நம்ம வந்து சாலையை கடக்க வேண்டும் ஸோ எங்கேயாச்சும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோட் கிராஸ் பண்ணி அந்த சைடு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போவே சாப்பிடுவேன் பழம் வாங்கினோன்னே குட்டி கரடிக்கு ஆசை வந்துருச்சு என்னன்னா அம்மா அம்மா எனக்கு பழம் சாப்பிடணும் இப்போவே சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுது இந்த குட்டி கரடி அதுக்கு அவங்க அம்மா கரடி என்ன சொல்கிறாங்க சரி சாப்பிட்றியாம்மா எப்பவுமே பழத்தை நம்ம கழுவிட்டு தான் சாப்பிடணும் அதனால் கழுவிட்டு சாப்பிடின்னு சொல்லி அம்மா கரடி சொல்கிறாங்க ஸோ இந்த கரடி என்ன பண்ணுது பழம் எடுத்துகிட்டு போய் இங்கே பைப் இருக்குது ஸோ இங்கே பைப்பில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுது ஓகே அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அம்மா கரடி சொல்லுது குப்பையை தொட்டியில் போடு ஸோ இது பழம் சாப்பிட்டுச்சுல பல சாப்பிட்டோன்னே தோல் கொட்டெல்லாம் இருக்குது அது கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுன்னு சொல்லி அம்மா கரடி சொல்லுது அதோ அங்கே இருக்கிறது போட்டு விடுகிறேன் ஸோ இந்த குட்டி கரடி என்ன சொல்லுது சரி அம்மா நான் இந்த கொட்டையை தோலை எல்லாமே வந்து இந்த குப்பை தொட்டியில் போடுறேன் அதோ அங்கே இருக்குது பாருங்கள் நான் போய் போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே ரெண்டு பேரும் நடந்து இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது எங்கே நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் மரம் இருக்குது பூவெல்லாம் இருக்குது இப்போ இந்த குட்டி கரடி என்ன சொல்லுதுன்னா அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குது சீனுவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஸோ என்ன கேட்குறாங்க சீனுவுக்கு தெரியும் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சீனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ் என்ன சொல்லியிருப்பாங்க எஸ் இப்போ அம்மா கிராடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே பார்த்தினும் பூக்கள்லாம் பறிக்கக்கூடாது இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற பூக்கள் எதுவுமே நீ வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே குட்டீஸ் இதோட உங்களுக்கு பாடம் ஒன் கம்ப்ளீட் ஆகுது வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்லி கொடுத்த பாடல் எல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனோ பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஃப்யூச்சர் வீடியோ சுமிக்கிங் டேட்டாக வந்து சேரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்